மாதிரி தான் இருக்கும். சொல்லுங்க ஃப்ரீயா? அங்கே உள்ள டோக்கன் போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஃப்ரீ வாய்ப்புகள் கம்மி. கீழடி அருங்காட்சியம் இந்த அம்மா கொஞ்சம் வழி விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா இருக்குல்ல அந்த விண்டேஜ். அதான் அதான் அந்த ஒரு அரண்மனை மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே போங்க. இது எதுவும் பேமெண்ட் வாங்கணுமா, எதுவும் கொடுக்கணுமா, தேவையில்லையா இருக்கா? அது கேட்கல இருக்குப்பா. ஆ அந்தா இருக்காங்க பாருங்கள் வாசல்ல அங்கே இந்த இடத்துல. இல்லாமல் இருப்பாங்க. ஆ இல்லாமல் இருப்பாங்க. பேமெண்ட் உண்டு எப்படியும். அது இவ்வளோ தூரம் நாங்கள் காசு போட்டு பண்ணியிருக்கோம், எப்படி பேமெண்ட் இல்லாமல் இருக்கும்? வெளிநாட்டவர்களுக்கே ரேட் அதிகமாக இருக்கும். வீடியோ வீடியோ எடுத்தாங்க அப்படியா? எங்கே போட்டிருக்காங்க? வீடியோ ஒரு ஆளுக்கு 15 ரூபா. இதுதான் என்ட்ரன்ஸ் தானே? இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இதுதான் தமிழர்களின் அடையாளம். அது போல் மேப் அப்படிதானா?
மத்தியானம் இதெல்லாம் வச்சுக்கோங்க. தோண்டி எடுக்கிறது நடவடிக்கை வெளியே விட்டு பாருங்க என்னென்ன பண்ணுவார்னு எனக்கு தான் தெரியும். ஜி என்கிட்ட எப்படி சொல்ல, அவன் வீடியோ பார்த்தான், அவன் இன்ஸ்டாவில் ஏதோ அவன் ரிலேட்டிவ் அம்மா, சரி ஆல் பாஸ்ட் டேபிள் அம்மா, ரொம்ப நாள் முன்னாடி, சரி அவன் அந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தான்னு சொல்லிட்டு, இல்லை 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 பார்த்த மாதிரி அந்த டிஷர்ட் எல்லாம் இதாமல் அவன் ஒருத்தர் நின்றுருப்பான் அந்த பழைய பிக் போட்டு அண்ணனின் லாரன்ஸ் அண்ணனின் நிலைமை, லாரன்ஸ் அண்ணனின் நிலைமை இப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு, இல்லை அவன் இருந்திருந்தால் கண்டிப்பாக பிடிச்சிருப்பாங்க, இந்த பிகைன் முடிச்சு எல்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருப்பாங்க. இப்போ இருக்கானா இல்லை ஆள், எப்படி ஆள் இல்லை இல்லைங்கிறது தான் அந்த ரிலேட்டிவ் நியூஸ் சைட்லேருந்து போட்டிருந்தேன் இன்ஸ்டாவில் இருந்தேன். ரைட், இது கூட இதுக்கு கூட காப்பி எடுத்து கொடுத்தாங்க கொடுக்கலாம். கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் அவர் இருக்காரன்னு சொல்லிட்டு ஒருத்த வீடியோ போய் போட்டான் பார்த்தியா அம்மா யூடியூப் சேனல்லேருந்து, அப்போ கூட அவர் இல்லைன்னு சொல்லிட்டு தான் போட்டேன். மறக்கவா இல்லை அவன் இங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார், ஆனால் இப்போ கொஞ்சம் வருஷமாக இல்லை, ஆள் மிஸ்ஸிங்கு ஆள் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிலேட்டிவே வேணும் இன்ஸ்டாவில் அவன் எடுத்து போட்டிருக்கான். பாருங்க மக்களே, இதுதான் உண்மையாக போகிறது. இருந்தப்போ அவர் அவ்வளோ பெரிய இதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரிலேருந்து, சாரி கேரளாக்கார ஒருத்தர் கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்டிங்லேயே வந்து லடாக் வரைக்கும் போகிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்து போயிட்டு இருந்தார். அவர் ஸ்டார்டிங்கில் போகிற வரைக்கும் எவனுமே வந்து அதை கண்டுக்கவே இல்லை, அந்த வீடியோ போட்டுட்டு இருந்தார் அவர் அதை கண்டுக்கவே இல்லை. ஆனால் அவர் ராஜஸ்தான் கிட்டே அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆகி ஆள் ஸ்பாட் அவுட்டு, அதுக்கப்புறம் எல்லோரும் அவரோட ஐடியா போய் ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கு இருக்கும்போது சப்போர்ட் பண்ணி தான் மனசு சந்தோஷமாக இருந்திருப்பான், செத்ததுக்கப்புறம் ஐடியோட ஃபாலோவர்ஸ் கூடி சப்ஸ்கிரைபர் கூடி என்ன பிரயோஜனம்? நம்ம ஆளுங்க என்றைக்குமே இருக்கும்போது வந்து கண்டிப்பாக இருந்திருந்தாலும் வழியாக தான் இருந்திருக்கும், ஏன்னா வழியை சொல்லி சொல்வதெல்லாம் உண்மை ப்ரோக்ராம் வந்தான். அவன் ஒரு மெட்டீரியலாக யூஸ் பண்ணி ட்ரால் மெட்டீரியல் ஆக்கினானே, அது இப்போ ரீசெண்டாக பயங்கர ட்ரோல் பண்ணாங்க, அதனால் வந்து பயங்கர ட்ரோல் ஆகிட்டார் அவர், ட்ரோல் ஆகி ஆள் பயங்கர லெவலுக்கு போயிட்டார். ஜி இது ஏதோ ஒரு ரூம் மாதிரி தெரியுது, அது எந்த ரூம்னு பார்த்துட்டு வருவோம் வாங்க. வாட்டர் மேனேஜ்மெண்ட், இளமும் நீரும் இளமும் நீரும் பாத்தியமா கூட ஒரு செல்ஃபி எடுப்போமா, பாத்தியம்மா எட்டி பார்த்துட்டு ஒரு செல்ஃபி எடுப்போமா, பாத்தியமா ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு மாதிரி நடத்தின அந்த காளைகளோட எலும்பு, காளையும் காளையும் அடிச்சுக்கிட்டு இல்லை எலும்பு ரொம்ப பெருசாக இருக்கு. இது வந்து விளையாடுனதான், இது எல்லாமே விளையாடுற மட்டும் தானே. திமிழுள்ள காளைகளின் எலும்பு கூடு, என்னன்னு கேட்டு சொன்னதுக்கு வந்து வயலன்ஸ் ஏற்படுத்துறது அவர் வந்து ஒரு வயலண்டான ஆளு அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க.